ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி சர்க்கிள் யா பார்ட் ஆஃப் நாலேஜ் கிளாஸ் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டெடீஸோடு அசோசியேட் பண்ணி நம்ம இன்டெப்தாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஒன் லைனர் ஃபேக்டாக இல்லாமல் அது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனையும் படிக்கிறதுனால நம்ம கரண்ட் அஃபேர்ஸையும் படிக்கிறோம் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் தவறாமல் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க ஸோ வாங்க இன்றைக்கான என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் சேமிப்பு இந்தியா அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஸோ உலகளவில் கச்சா எண்ணெய் விலை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ இந்த டைமை பயன்படுத்தி எல்லா நாடுகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் அவங்களால எவ்வளோ கச்சா எண்ணெய் வாங்கி சேர்த்து வைக்க முடியுமோ அதை சேமிப்பு பண்ணுறாங்க ஸோ அதே போல் தான் இந்தியாவும் கச்சா எண்ணெயை சேமிச்சுட்டு வரோம் ஸோ இந்தியாவில் சேமிப்பு அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா பத்து நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் சேமிப்பு அளவுக்கு நம்மக்கிட்ட கிடங்குகள் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட லிமிட் வந்து பத்தாது ஏன்னா ரொம்ப கம்மியாக விலை இருக்கும் போதே நம்ம வந்து நிறைய சேமித்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் ஸோ நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு மூணு மில்லியன் டன் தான் நம்மளால் சேமிக்க முடியும் ஸோ சேமிப்பு இடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மங்களூரு படூர் விசாகப்பட்டினம் இந்த மூணு இடங்கள்லேயும் சேமிப்பு கிடங்குகள் இருக்குது ஸோ மேலும் இரண்டு புதிய இடங்களை வந்து இந்தியா வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பிக்கானர் ராஜஸ்தானில் சந்திக்கோல் ஒடிசாவில் இருக்கிற ஒரு இடத்துலையும் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதன் மொத்தத்தையும் சேர்த்து நம்மக்கிட்ட எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு பன்னெண்டு மில்லியன்கிட்ட வரும் ஸோ கச்சா எண்ணெய் விலை இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிற இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கச்சா எண்ணெயை அங்கே இருக்கிற கிடங்களை ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் ஸ்டோரேஜுக்கான வாடகையை மட்டும் கொடுத்துட்டா நம்ம எப்போ வேணுமோ அந்த கச்சா எண்ணெயை இந்தியாவின் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம பார்த்தோன்னா அமெரிக்காவில் கஷிங் ஆயில் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிராமமோ இல்லை ஒரு பெரிய ஊர் அளவுக்கு ரொம்ப பெருசு அதோடய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா எண்பத்தி மில்லியன் டன் ஒரே இடத்துல மட்டுமே எண்பத்தி ரெண்டு மில்லியன் டன் அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பண்ணலாம் அதுவே இந்தியாவுடன் மொத்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மில்லியன் டன் தான் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல வந்து அமெரிக்கா வந்து அவ்வளோ ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது ஸோ அதனாலேயே இந்தியா வந்து அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெயை சேமித்து வைக்கிறதுக்காக தான் ஸோ அதோடய லொக்கேஷன்ஸ் வந்து இந்த மேப்பில் நம்ம பார்க்கலாம் படூர் மங்களூர் அப்புறம் விசாகப்பட்டினம் அப்புறம் சந்திகோல் படூர் மங்களூர் விசாகப்பட்டம் ஸோ ரெண்டாவது நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சமீபத்தில் பார்த்த ஒரு நியூஸ் தான் ஸோ அது தொடர்பான நியூஸ் என்ன பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து சவாநிதி திட்டத்துக்காக புதிய அப்ளிகேஷனை ஒன்று தொடங்கி வச்சுருக்காரு ஸோ சவாநிதி திட்டம் பற்றி நம்ம ரொம்ப தெளிவாகவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கிட்டோம் ஏற்கனவே ஸோ சவாநிதி திட்டம்னா என்ன அப்படின்றத ஷார்ட்டாக இங்கே பார்த்துருவோம் ஸோ சவாநிதி திட்டம்னா ரூபாய் பத்தாயிரம் தெரு வியாபாரிகளுக்கு வட்டி இல்லாமல் கடன் வந்து வங்கிகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா திருவோர வியாபாரிகள் வந்து ரூபாய் பத்தாயிரம் பேங்க்கில் போய்ட்டு கடன் வாங்கிக்கலாம் ஸோ இது எந்த அமைச்சகமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் மூணாவதாக நம்ம பார்க்குற நியூஸ் பார்த்திங்கன்னா உலகளாவிய உற்பத்தி இடர் குறியீட்டு இந்த ரிஸ்க் இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு மூன்றாவது இடம் கொடுத்துருக்காங்க இது என்ன குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த கண்ட்ரீஸில் வந்து தொழிற்சாலைகளை தொடங்கலாம் ஸோ எங்கே வந்து எளிமையாக இருக்குது எங்கே வந்து உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு நாற்பத்தெட்டு நாடுகள் பட்டியலில் மூன்றாவது இடம் கிடச்சிருக்கு ஸோ முதல்ல ரெண்டு யாருன்னு பார்த்திங்கன்னா சைனா அடுத்து வந்து அமெரிக்கா ஸோ அடுத்து தான் இந்தியா இருக்குது ஸோ இது வந்து ஒரு படி முன்னேற்றமாக இருக்குது அது நான்காவதாக இருந்தோம் இப்போ வந்து மூன்றாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கும் ஸோ நான்காவதாக நம்ம பார்க்க போகிற நியூஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்மா தானம் செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கலாம் அப்படின்ட்டு அசாம் அரசு ஒரு புதிய திட்டத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம முன்னாடி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயே தெளிவாக பார்த்துட்டோம் பிளாஸ்மானா என்ன அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஸோ நீங்கள் பழைய கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் தம்மம்பட்டியில் இருக்கிற கைவினை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க புவிசார் குறியீடுனா ஜோக்ராஃபிக்கல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தினால் செய்த மரச்சிற்பம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதோட இமேஜ் கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய தமிழ்நாட்டில் இருக்கும் பொருட்களுக்கு புவிசார் குறியீடுகள் இருக்குது ஸோ கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர் பவானி ஜமக்காலம் இது போன்ற நிறைய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்கோம் ஏன் அப்படி குறியீடு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களுக்கான மதிப்பும் கூடும் அங்கீகாரமும் அதிகரிக்கும் அப்படின்றதுக்காக தான் புவிசார் குறியீடு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா மதுபாபு ஓய்வூதிய திட்டத்தில் வந்து திருநங்கைகளுக்கும் வழங்கப்படும் அப்படின்ட்டு ஒடிசா மாநிலம் அறிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மதுபாபு ஓய்வூதிய திட்டம் எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒடிசா மாநிலம் அப்படின்னு சொல்லணும் ஸோ லாஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் வந்து ஒரு சுற்றுச்சூழல் நியூஸ் ஸோ சுற்றுச்சூழல் அமைச்சகம் மண்டல முதன்மை திட்டத்திற்கு அனுமதி அளிச்சிருக்காங்க அப்படின்னா ஜோனல் மாஸ்டர் பிளானை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிரதி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஸோ பாகிரதி அப்படின்றது கங்கைக்கு மற்றொரு பெயர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கங்கையே பாகிரதி என்று சொல்லுவாங்க ஸோ இதனால் என்ன பயன் ஜோனல் மாஸ்டர் பிளானை அப்ரூவ் பண்ணதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்தாம் சாலை திட்டத்தை விரைந்து முடிக்கலாம் அப்படின்றது தான் மத்திய அரசோட நோக்கம் சார்தாம் திட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்னா நாலுன்னு தெரியும் ஸோ நாலு இடங்களுக்கு ரோடு போடுறாங்க எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனோத்ரி கங்கோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் இந்த நான்கு இடங்களுக்கும் ரோடு போடுறது இந்த நான்கு இடங்களும் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்குது இதில் நிறைய ஆறுகள் உற்பத்தி ஆகுது காடுகள்லாம் இருக்குது ஸோ இந்த ரோடு போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேதர்நாத்ல பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அந்த கோயிலே மூழ்கிச்சின்றதை நம்ம எல்லோரும் பார்த்தோம் ஸோ இது மாதிரி இந்த ரோடை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் இருக்கட்டும் கங்கோத்திரிக்காக இருக்கட்டும் கேதார்நாத் பத்ரிநாத் இந்த ரீஜன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மலை சரிவு கொண்ட இடங்கள் ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக சுற்றுச்சூழல் பாதிக்கும் அப்படின்ட்டு மக்கள் வந்து இது எதிர்க்கிறாங்க இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க மத்திய அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஜோனல் மாஸ்டர் பிளானை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதன் மூலயமா வந்து இந்த ரோடு ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்றது தான் நோக்கமாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் புது புது அப்டேட்ஸை நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சப்ஜெக்ட் ஓரியன்ட் வீடியோஸும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக போடுவோம் தேங்க்யூ